ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியை காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறை விரைந்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கடந்த ஜூன் மாதம் கைது செய்தது. தற்போது நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவரின் கைது சட்டவிரோதம் என கூறி உச்சநீதிமன்றத்தில் அவர் மனைவி தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏஎஸ் போபண்ணா, எம்எம் சுந்தரேஷ் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த வழக்கின் விசாரணை கடந்த வாரம் முடிவுக்கு வந்தது. செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்ற நீதி தீர்ப்பு வழங்கினர். அதில் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கைது செய்தது சட்டவிரோதம் இல்லை என்றும், இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடையில்லை என்றும், கைது செய்த பிறகு ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்ய முடியாது என்றும் கூறி மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தனர். மேலும் புழல் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜியை ஆகஸ்ட் 12 வரை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்கவும் அமலாக்கத்துறைக்கு அனுமதி வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். செந்தில் பாலாஜியை காவலில் எடுப்பது தொடர்பாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பில் ஒரு அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி அல்லி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜியை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். அதன்படி ஆகஸ்ட் 12 வரை காவல் விதித்து உத்தரவிட்டுள்ள நீதிபதி மீண்டும் வருகிற 12 செந்தில் பாலாஜியை ஆஜர்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜியை காவலில் எடுக்கும் உத்தரவு மின்னஞ்சல் மூலம் புழல் சிறைக்கு அனுப்பப்பட்டது. அவரை உடனடியாக காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் புழல் சிறைக்கு விரைந்தனர். கும்மிடிப்பூண்டி அல்லது சென்னை அலுவலகத்திற்கு செந்தில் பாலாஜியை அழைத்து சென்று விசாரிக்க அமலாக்கத்துறை முடிவு செய்துள்ளது. அமெரிக்க டாலரை சார்ந்திருப்பதை குறைக்கவும் பிராந்திய வர்த்தகத்தை வலுப்படுத்தவும் பங்களாதேஷும் இந்தியாவும் கடந்த ஜூலை மாதம் முதல் இந்திய ரூபாயில் வர்த்தகத்தை நடத்த தொடங்கின. முதல் முறையாக பங்களாதேஷ் அமெரிக்க டாலரை தவிர்த்து வேறு கரன்சியான இந்திய ரூபாயில் இருதரப்பு வர்த்தகத்தை தொடங்கியுள்ளது. இந்திய தொழில் கூட்டமைப்பின் எக்ஸிம் குழு தலைவர் சஞ்சய் புதியா தெரிவிக்கையில், தெற்காசியாவில் தற்போது இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக பங்களாதேஷ் உள்ளது. சந்தேகத்திற்கு இடமின்றி பரந்த சர்வதேச வர்த்தகத்திற்கும் உலகெங்கிலும் உள்ள வர்த்தகர்களிடையே இந்திய ரூபாய் மீதான ஆர்வத்தை அதிகரிக்கவும் வழிவகுக்கும். மேலும் சர்வதேச வர்த்தகத்திற்கான பரிவர்த்தனை செலவுகள் குறைவதால் பங்களாதேஷுக்கு இந்தியாவின் ஏற்றுமதி அதிகரிக்கக்கூடும் என்றார். இந்திய ரூபாயில் பரிவர்த்தனை செய்வதால் பருத்தி, நறுமணப் பொருட்கள், விவசாயப் பொருட்கள், தோல், ஜவுளி, நவரத்னங்கள் மற்றும் ஆபரணங்கள், இரும்பு, எஃகு மற்றும் ரசாயன பொருட்கள் ஆகியவை ஆதாயம் அடையும் சில முக்கிய தொழில்களாகும். இது சனாதன தர்மத்தை உயர்த்த வேண்டிய நேரம் என்று ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் அக்னிஹோத்ரா சபை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், வேதங்கள் நமது ஞானத்தின் பொக்கிஷம், அதில் அனைத்தும் அடங்கியுள்ளது. தொடர்ச்சியான படையெடுப்பு காரணமாக வட இந்தியாவில் வேத அறிவு மிகவும் பாதிக்கப்பட்டது. மதம் பற்றிய அறிவை உலகிற்கு வழங்க வேண்டும். இன்று உலகம் முழுவதும் வேதங்களை பற்றி சிந்திக்கிறது. சனாதன தர்மத்தின் எழுச்சி மற்றும் இந்தியாவின் எழுச்சிக்கான நேரம் இது. நமது ஆன்மீகத்தை பாதுகாக்க உழைக்க வேண்டும். நாடு முன்னேறி வருகிறது. தர்மத்தை பாதுகாப்பதற்கும் பரப்புவதற்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்று அவர் பேசினார். அந்த நிகழ்ச்சியில் காஞ்சி சங்கராச்சாரியார், விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பேசுகையில், டிஜிட்டல் இந்தியாவின் வளர்ச்சியை பார்க்கிறோம், அதே போல தெய்வீக இந்தியாவையும் நாம் பார்க்க வேண்டும். சுதந்திரத்திற்கு பிறகு அரசு மற்றும் சமூகங்கள் அமைக்கப்படுவதை பார்த்தோம், ஆனால் தற்போது சாஸ்திரம் அமைக்கப்படுவதை பார்க்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் பிளவுபடாத குடும்ப அமைப்புகளை உருவாக்கவும், நாட்டில் உள்ள கோயில்களை பாதுகாக்கவும் அவர் வலியுறுத்தினார். மத பிரச்சனையை தூண்டும் வகையில் ஆடியோ வெளியிட்ட சென்னை புளியந்தோப்பு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல் ஆய்வாளர் ராஜேந்திரன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை புளியந்தோப்பு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல் ஆய்வாளர் ராஜேந்திரன் என்பவர் கிறிஸ்டபர் என்பவருடன் மத வெறுப்புணர்வுடன் பேசும் ஆடியோ சமூக வலைதளங்களில் தீயாக பரவியது. அந்த ஆடியோவில் கிறிஸ்டபர் என்ற நபர் வாட்ஸ்அப் குழு ஒன்றில் கிறிஸ்தவ பாடலை பதிவிட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு பதிலளித்த புளியந்தோப்பு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல் ஆய்வாளர் ராஜேந்திரன், கிறிஸ்டபர், இந்த பாடலை கேட்டேன். இது போன்ற பல பாடல்கள் உள்ளன. அதில் தண்ணீரை கிறிஸ்தவர்கள் மீது தூக்கி எறிந்தால் முடவர்கள் எழுந்து நடப்பார்கள் என கூறுவார்கள். அப்படி நடக்குமா? எனவே இது போன்ற பாடல்கள் எல்லாம் நீங்கள் போடக்கூடாது என்று சொன்னதாக கூறப்படுகிறது. மேலும், இது இந்திய நாடு, நாங்கள் 80%, நீங்கள் இருவரும் 20%, யார் மெஜாரிட்டியோ அவர்களால் தான் ஆட்சி நடத்த முடியும் என்றும் பேசியதாக தெரிகிறது.
இந்த ஆடியோ பகிரப்பட்டு அனைவராலும் கண்டிக்கப்பட்டது. காவல் துறையில் உள்ள ஒருவர் மத உணர்வை புண்படுத்தும் வகையில் இது போன்று கருத்துக்களை பேசலாமா என்று பலரும் கேள்வி எழுப்பினர். அதைத் தொடர்ந்து பொறுப்புடன் இருக்க வேண்டிய காவல் ஆய்வாளர் ராஜேந்திரன் மதம் தொடர்பான கருத்துக்களை பதிவிட்டு சர்ச்சை ஏற்படுத்தியதாக கூறி அவரை காவல்துறை பணியிடை நீக்கம் செய்துள்ளது. ராஜ்பவனில் உள்ள தர்பார் ஹாலுக்கு பாரதியார் மண்டபம் என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது. தமிழகம் வந்துள்ள ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஞாயிறு காலை சென்னை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார். அதன்பின் ஆளுநர் மாளிகையில் பழங்குடியின மக்களை சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து ஞாயிறு மாலை ராஜ்பவனில் உள்ள தர்பார் ஹாலுக்கு பாரதியார் மண்டபம் என்று பெயர் மாற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புதிய பெயர் பலகையை ஜனாதிபதி திரௌபதி முர்மு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி, முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இசையமைப்பாளர் இளையராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக வட மாநிலங்களில் ஆங்கிலேயர் மற்றும் முகலாயர் காலத்தில் வைக்கப்பட்ட பெயர்கள் வரிசையாக மாற்றப்பட்டு வந்தது. ராஜ்பவனில் உள்ள அரங்கிற்கு பாரதியார் பெயர் வைக்கப்பட்டுள்ளதற்கு தேசியவாத சிந்தனை கொண்ட பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்ட 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டு 4 ஆண்டுகள் ஆன நிலையில் ஜம்மு காஷ்மீரின் தற்போதைய நிலவரம் குறித்த வீடியோ வெளியாகியுள்ளது. குல்காமில் காஷ்மீர்களுக்கான கலை, இசை, பாரம்பரியம் அடிப்படையிலான இலக்கிய விழாவை இந்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இதேவேளையில் POKயில் தெற்கு காஷ்மீரின் குல்காமில் உள்ள அப்பாவி காஷ்மீரிகளையும் பாதுகாப்பு படையினரையும் கொல்ல பாகிஸ்தான் சதி செய்கிறது. இதுதான் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள வேறுபாடு. இந்தியாவில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் ஒருநாள் தொடருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடக்கிறது. இதில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் லீக் ஆட்டம் அக்டோபர் 15 அகமதாபாத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்தியாவில் நடக்கும் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் கலந்து கொள்வதை பாகிஸ்தான் உறுதி செய்யாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியை இந்தியாவிற்கு அனுப்ப அந்த நாட்டு அரசு ஒப்புதல் கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து பாகிஸ்தான் வெளியுறவு துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி 2023 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியை இந்தியாவிற்கு அனுப்ப அந்த நாட்டு அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி மாநில அரசின் அதிகாரிகள் மாற்றம் தொடர்பாக மத்திய அரசு சமீபத்தில் அவசர சட்டம் கொண்டு வந்தது. அதன்படி டெல்லி நிர்வாகத்தில் அதிகாரிகள் நியமனம் மாறுதல்கள் செய்ய மத்திய அரசுக்குத்தான் அதிக அதிகாரம் உள்ளது. இந்த அவசர சட்டத்திற்கு மாற்றாக பாராளுமன்றத்தில் டெல்லி நிர்வாகம் தொடர்பான சட்ட திருத்த மசோதா கொண்டுவரவும் மத்திய அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டது. இந்த அவசர சட்டத்திற்கு ஆரம்பத்தில் இருந்தே டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த விஷயத்தில் பல்வேறு மாநில முதல்வர்களையும் அரசியல் கட்சித் தலைவர்களையும் சந்தித்து ஆதரவு திரட்டினார். இந்த சட்ட மசோதா கொண்டுவரப்பட்டால் அதை முறியடிக்க ஒத்துழைப்பு வழங்குவதாக பல்வேறு கட்சித் தலைவர்கள் தெரிவித்தனர். தற்பொழுது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் இந்த சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு மக்களவையில் தாக்கல் செய்து பெரும் அமளிக்கு இடையே நிறைவேற்றியது. அதனைத் தொடர்ந்து மாநிலங்களவையில் இந்த மசோதா திங்கட்கிழமை தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளிக்கு மத்தியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து மசோதா மீது விவாதம் நடைபெற்றது. விறுவிறுப்பான விவாதங்களின் இடையே வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. ஆதரவாக 131 உறுப்பினர்களும் எதிராக 102 உறுப்பினர்களும் வாக்களித்ததைத் தொடர்ந்து மசோதா வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. இதை கொண்டாடும் வகையில் பாஜக உறுப்பினர்கள் மோடி மோடி என்று ஆரவாரம் செய்தனர். புதுக்கோட்டையில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது ராகுல் காந்திக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் தண்டனையை நிறுத்தியது வரவேற்கத்தக்கது என்றார். இந்த தீர்ப்பின் நகல் பாராளுமன்ற செயலர்களுக்கும் பாராளுமன்ற தலைவருக்கும் கிடைத்திருக்கும். எனவே இப்பொழுது நடக்கும் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் ராகுல் காந்தி கண்டிப்பாக பங்கேற்பார் என நம்பிக்கை தெரிவித்தார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடப்பது பாத யாத்திரை இல்லை என்ற அவர், அது ஒரு கார் யாத்திரை என்றும் ஒவ்வொரு தொகுதியில் உள்ள எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்களை மட்டும் அண்ணாமலை திட்டுகிறார்.
எனவே இது திட்டும் யாத்திரையாக இருக்கிறது என்றும் விமர்சித்தார். அண்ணாமலை பாத யாத்திரையால் எந்தவிதமான தாக்கமும் ஏற்படாது என்ற அவர், இது ஒரு தோல்வி யாத்திரை என்றும், அவர் நடந்து செல்லும் பொழுது கூட்டம் கூடவில்லை, வருகின்ற கூட்டத்தையும் காசு கொடுத்து கூட்டி வருகின்றனர் என்றும் கடுமையாக விமர்சித்தார். மேலும் என்எல்சி விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள், விவசாயிகள் மற்றும் என்எல்சி நிர்வாகத்திற்கு எந்த விதமான பாதகமும் இல்லாமல் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், டெல்லியில் நடந்த கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரை மாற்றுவதற்கு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை, மாநில தலைவர் மாற்றம் குறித்து தலைமைதான் முடிவு செய்து அறிவிக்கும் என்றார். அவருக்கு நேர்மையை தெரிஞ்சிருக்கும், போற இடத்துல எல்லாம் ஒன்று என்ன ஒன்று மாபெரும் வரவேற்போம், பெரிய உற்சாகமான வரவேற்போம், மக்கள் கூட்டமோ எதுவும் கிடையாது. பிஜேபிக்காரங்க அங்கங்கே அங்கே சில இடங்களில் காசு கொடுத்து 10-300 பேர் 100 பேரை கூட்டி வைக்கிறாங்க. எந்த ஊரில் 300 பேர் 200 பேருக்கு மேலே கூட்டம் இருந்தது, எங்கே மக்கள் திரண்டு ரோடெல்லாம், முதல்ல எங்கே பாத யாத்திரை போகிறாரு அவர், அவர் போகிறது பாத யாத்திரையே இல்லையே, நடந்தால் போகிறாரு அவர், எங்காவது ஒரு ஊருக்குள்ள போய் இப்போ திருமணத்தில் வந்தார்னா அந்த பாடலில் இறங்குறாரு, டவுனுக்குள்ளே 10 நிமிஷம் நடந்து போகிறாரு, காரக்குடிக்கு வந்தார், அங்கே ஒரு இடத்துல இறங்கி 10 நிமிஷம் நடந்து போகிறாரு, அப்படியே அறந்தாகி போனார், அங்கே வந்து இந்த காரக்குடி முக்கத்தில் இறங்கினார், அண்ணா சிலை வரைக்கும் 10 நிமிஷம் நடந்து போனார், அப்புறம் காரில் ஏறிட்டு ஆலங்குடி போய்ட்டுறாரு. இப்படி அங்கேருந்து அவர் காரில் யாத்திரையில் தான் பயணம் பண்ணுறாரு தவிர, அது உண்மையில் பாத யாத்திரையும் இல்லை, அதற்கான வரவேற்பும் அவருக்கு இல்லை. இட்ஸ் அ ஃபெயிலியர், டோட்டல் தோல்வி. இந்த மாபெரும் அவருடைய பயணம் மாபெரும் தோல்வியை கண்டிருக்கிறது. என்ன அங்கங்கே போகிற இடத்துல யார் அங்கே முக்கியமாக இருக்காங்களோ அவங்களுக்கு வசிப்பாடு, எங்கே காரக்குடிக்கு போனால் சேமரத்து திட்டுறாரு, தேவக்கோட்டைக்கு எங்கே வந்தால் காரக்குடிக்கு வந்த உடனே திருமயத்துக்கு வந்தவொடனே லங்குவதியை திட்டிருக்காரு, அறந்தாயில் போனால் என்ன திட்டிருக்காரு, இப்படி போகிற புள்ளியில் யார் யார் அந்த ஊரில் முக்கியஸ்தலாக இருக்காங்களோ அவங்கள இந்த வாரத்தை திட்டிக்கிட்டு போயிட்டே இருக்காரு. திட்டுவ யாத்திரை தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் சொல்லி நீங்க சொல்ல அதெல்லாம் சொல்லுங்க சார், எங்கேயும் பேச நான் கேட்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை, காட்டுங்க எனக்கு எப்படி பேசுறது. அந்த மாதிரி அவரு அப்படி அப்படி சொன்னா அவர் ஆசையை சொல்லிட்டு போறாரு, அவ்வளவுதான். அந்த மாதிரி எங்களுக்கு ஆசை கிடையாது. ராகுல் காந்தியை கண்டு மத்திய அரசு பயப்படுகிறது என்று சிவசேனா கட்சியின் உத்தவ் தாக்கரே அணியை சேர்ந்த எம்பி சஞ்சய் ராவத் விமர்சித்துள்ளார். மோடி சமூகம் குறித்து அவதூறு பேசிய வழக்கில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு சூரத் நீதிமன்றம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. அதையடுத்து அவரது எம்பி பதவி பறிக்கப்பட்டது. ஆனால் கடந்த 4ஆம் தேதி ராகுல் காந்திக்கு சூரத் நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்தது. அதனைத் தொடர்ந்து ராகுல் காந்தியின் தகுதி நீக்கத்தை ரத்து செய்து எம்பி பதவியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக உத்தவ் தாக்கரே சிவசேனாவின் எம்பி சஞ்சய் ராவத் கூறுகையில், ராகுல் காந்தியை எம்பி பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வேகம் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு அதை ரத்து செய்வதில் இல்லை. உச்சநீதிமன்ற உத்தரவு வந்து 3 நாட்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் சபாநாயகர் ராகுல் காந்தியின் எம்பி பதவி நீக்கத்தை ரத்து செய்யவில்லை. மத்திய அரசு ராகுல் காந்திக்கு பயப்படுகிறது, எனவே அவரின் தகுதி நீக்கத்தை ரத்து செய்து எம்பி பதவியை வழங்காமல் உள்ளது. எங்களின் யூகம் குறித்து எதிர்கட்சிகளுடன் பேச உள்ளோம் என்று அவர் கூறியுள்ளார்.